இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போனாக்க, தினம் ஒரு தமிழ் அறிஞரை பற்றி பார்க்க இருக்கிறோம். சரிங்களா, தினம் ஒரு தமிழ் அறிஞர்கள். இப்போ பாரதிதாசன், பாரதியார், சுரதா, கவிமணி, தேசி விநாயகம் பிள்ளை, நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம், பெரியார், பார்த்தீங்கன்னாக்க காமராஜர், திருவிக்கா, தேசியங்காத்த ஜம்மல், இது எல்லாத்தையும் ஒவ்வொரு பற்றி தினமும் ஒரே ஒரு அறிஞர் மட்டும், தமிழ் அறிஞர் மட்டும் பார்க்க இருக்கிறோம். இந்த பகுதி ஆ இ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க தமிழ் தொண்டும் தமிழ் அறிஞரும் அப்படிங்கிற ஒரு பகுதி ஈயில் உள்ள அடங்கியிருக்கு. இதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு 30 கொஸ்டின்கள் கிட்டத்தட்ட இடம்பெறும். அவங்க யார், அவங்க என்ன, அவங்க நூல்கள் என்ன, அவங்க எப்போ பிறந்தாங்க, அவங்க அப்பா அம்மா பேர் என்ன, எல்லாத்தையும் பற்றியும் ஓவராலாக பார்ப்போம். சரிங்களா, இப்போ இன்றைய தினம் ஒரு தமிழ் அறிஞரில் இன்றைய பார்க்க போது நம்ம என்ன, யாரை பற்றி பார்க்க போறோம்னாக்க பாரதிதாசனை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, பாரதிதாசனை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க வீட போயிட போவோம். பாருங்கள், இந்த பாரதிதாசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க அவங்க ஒருத்தரை பற்றி கேட்கும்போது அவங்க ஃபேஸ் ஞாபகத்து நல்லா வரணும். சரிங்களா, காணி போட்டிருக்காரு, குறுகு மீஸ் வச்சுருக்காரு பாரதிதாசன். இவரை ஃபேஸை மைண்டில் வச்சுட்டாவே அவர் என்னென்ன பண்ணுறாரு, அவர் எப்படி இருப்பார், அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது மைண்ட் நமக்கு தானாக ஓடணும். அந்தளவுக்கு நம்ம உள்வாங்கி அந்த விஷயத்தை உள்வாங்கணும். சரிங்களா, ஒரு எனர்ஜெட்டிக்காக அவரை பற்றி படிக்கணும். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரால் இவ்வளோ பண்ண முடியுதா, இவர் பண்ணியிருக்காரு, அவனால் தான் இவ்வளோ இந்தளவு போட்டிருக்காங்க. அப்போ நம்மளால் ஒரு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு குறிப்பிட்ட லெவலில் வேலைக்கு போக முடியாது அப்படிங்கிறத பற்றிலாம் யோசிக்கணும். ஒவ்வொரு ஃபேஸை பற்றி யோசிக்கணும். இப்போது நல்லா பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல மாட்டோம், நம்ம நண்பர் இந்த இடத்துல அவர் இருந்தார்னா அவர் ஃபேஸை ஞாபகம் பண்ணி இந்த இடத்துல இருந்தால் இவர் இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க நம்ம யோசிக்க தோணும். சரிங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது அடுத்து தேவையாக போகணும்னு நினைக்கிறேன், உங்களுடைய எல்லா லவர் நினச்சி பார்ப்பீங்க. சரிங்களா, அவங்களுடைய ஃபேஸை நினைக்கும் போது அவங்க பண்ண விஷயங்கள் அப்படியே உங்கள் மைண்டுக்கு வரும். அவங்க நல்லது பண்ணாலும் கெட்டது போனால், யாராக இருந்தாலும் இருக்கட்டும், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய லவர்கள், உங்களுக்கு காது எதிரி யாருனாலும் இருக்கட்டும், உங்கள் பங்காளி, உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய சொந்தங்கள் எதாக இருந்தாலும் சரிதான், அவங்களுடைய நண்பர் சார்ந்து யார் பண்ணாலும் அவங்களுடைய முகங்கள், அவங்க முகங்கள் வச்சு தான் நம்முடைய வாழ்க்கைகள் அவங்களுடைய வச்சு சீக்கிரம் செய்யும். அதனால் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னாக்க, பாரதிதாசன் இப்படியே இருப்பார், அவர் என்ன என்னென்ன பண்ணுறாரு, அவர் யார் என்னங்கிறது அவர் ஃபேஸ் வரும்போதே, பாரதிதாசன் ஃபேஸ் வரும்போதே இதெல்லாம் பண்ணியிருப்பார். இல்லை அவரை பற்றி கேள்விகள் வரும்போது இது இந்த ஃபேஸ் இங்கே ஐடென்டிஃபை ஆகணும், ஓ இந்த ஃபேஸ் இதுதான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை ஆச்சினாவே உங்களுக்கான கொஸ்டின்கள் நீங்கள் யோசிக்க வேண்டியதில் ஆப்ஷன் எலிமெண்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக ஆன்சர் மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா, ஆப்ஷன் நம்ம எப்போ எலிமெட் பண்ண ஆரம்பிப்பினாக்க நல்லா படிச்சிருந்தால் மட்டும்தான் ஆப்ஷன் எலிமெட் பண்ண முடியும். கண்டிப்பாக சும்மா சாதாரணமாக போய் படிக்காமலாம் வாய்ப்பே இல்லை. எங்கேயாவது படித்ததுக்கு அப்பயும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது படித்தது ஒரு அந்த டைமு கிளிக் ஆகும், அதுதான் வந்து கொஸ்டின் ஈஸி அப்படிங்கிறது. இதெல்லாம் சும்மா படிச்சிருந்தால் மட்டும்தான். சரிங்களா, அப்போ வந்து கண்டிப்பாக ஒருத்தரை பற்றி இப்போ படிக்கும்போது அவங்க ஃபேஸ் நல்லா ஞாபகத்து வரணும். சரிங்களா, பாரதிதாசனா இப்படிதான் இருப்பார், இவர் இப்படி தான் இருப்பார், இவர் இப்படி தான் இருப்பார், இவர் இவர் இது பண்ணுவார், இவர் இதெல்லாம் பண்ண முடியும், இவர் இந்த இதுதான் எழுதியிருக்காரு, இந்த அதாவது பார்த்தீங்கன்னாக்க இந்த இதுதான் பண்ணியிருப்பார். சரிங்களா, குயில் இதழ் அப்படிங்கிற நடத்தியது பாரதிதாசன். சரிங்களா, குயில் பாட்டு அப்படின்னு போயிட்டு அங்கே பாரதியார் போயிடணும், குயில் இதழ் வந்தால் பாரதிதாசன். இப்படி இப்படி பிரிக்க கற்றுக்கணும், அந்த பிரித்து உங்களுக்கு ஃபில்ட்டாகவே ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக மார்க் எடுப்பது உறுதி. பாரதிதாசன்னா இப்படி தான் ஃபேஸ் இருக்கும், கண்ணாடி போட்டிருப்பார். சரிங்களா, இவர் அரும்பு சின்னோண்டு மீஸ் வச்சுருப்பார், ஞாபகம் அப்படியே சின்னதாக அப்படி மீஸ் வச்சுருப்பார், அப்படி இப்படி ஞாபகம் வச்சுனாக்க அப்படி இந்த அளவுக்கு ஏர்நத்தி இவருக்கு இருக்கும் ஞாபகம் வச்சு. இதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட்டு முண்டாசு கட்டினா யார் வருவார். சரிங்களா, இந்த பரதிம கலைஞர், பாரதியார் முண்டாசு கட்டியிருப்பாங்க, அப்படி ஞாபகம் பண்ணுவோம், ஓ பாரதியார் இப்படி தான் இருப்பார். அப்போ கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சாப்பிடும், அது இது லொட்டு லொசு, சுயசமித்திர இந்தியா, விஜயா, வார எழுதிடு, நீடுதுகள் நிற்க வந்த பாடி இந்த நிலா, இதெல்லாம் வந்து அப்படியே பாரதியார் போட்டு கொண்டு போயிட்டே இருக்கும். பாரதிதாசன் எடுத்துகிட்டே பார்த்தீங்கன்னாக்க குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இங்கே பரிசு வாங்கிட்டு வராரு, தமிழச்சு கற்றுது, எதிர்பாராத முத்தம், இதெல்லாம் பண்ணது பூரா பாரதிதாசன். இந்த மாதிரி அவங்க ஃபேஸ் வச்சா ஞாபகத்துக்கு உள்ள வரணும், அதுக்காக தான் சொல்கிறது. சரிங்களா, இதுக்கு டைம் ஓட்டுறதுலாம் கிடையாது, உங்களுக்கு மைண்டில் உட்கார வைக்கணுங்கிறது தான் அந்த விஷயத்து சொன்னது. வாங்க வீடியோ பதில போவோம். சரிங்களா, தினம் ஒரு அறிஞரில் இன்று தமிழ் அறிஞராக வந்திருப்பவர் பாரதிதாசன், பாவேந்தர் பாரதிதாசன் எனும் புகழ்பெற்றவர். இவருடைய ஆண்டு பார்த்தீங்கன்னாக்க 1801 முதல் 1964 வரைக்கும் இருந்திருக்காரு. அப்போ இவருடைய காலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க பிறப்பு 29/4/1891, பெற்றோர் கனகசபை லக்ஷ்மி அம்மாள், ஊர் புதுச்சேரியில் வந்து புதுசாக பாரதிதாசன் பிறந்திருக்காங்க ஞாபகம் வச்சு. இவருடைய புலமை எப்படி இருக்கும், இவர் தமிழ், ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு. சரிங்களா, தமிழ், ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, ஃப்ரெஞ்சு தாடி வச்சுக்க மாட்டார், ஃப்ரெஞ்சு மீஸ் வச்சுருப்பார், சின்னதாக வச்சுருப்பார் அப்படி ஞாபகம் வச்சு. தமிழ், ஆங்கிலம் நார்மலாக தெரியும். இவர் இயற்பெயர் என்னென்னு கேட்பாங்க, கனக சுப்பிரத்தினமாக
சுப்பிரமணியனா, இதுதான் அங்கே முக்கியம். ஒருத்தர் சுப்பிரமணியன் வந்தால் யார், சுப்பிரமணிய இன்னொருத்தர் இருக்கார் அவரும் வருவார். அப்போ இவர் கனக சுப்புரத்தினம், பாவேந்தர் பாரதிதாசன். அது இவருடைய சிறப்பு பேர் பாருங்கள், புரட்சி கவிஞர் பாவேந்தர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். புரட்சி கவிஞர் பாவேந்தர் என்று அழைக்கப்படுகிறார் பாவர். அடுத்த பொறுத்தவரைக்கும் பாருங்கள் இவங்களுக்கு, அடுத்தது இவங்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்தது அதாவது இவருடைய பாரதிதாசனுடைய பெயர் காரணம் அப்படின்னாக்கா, இவர் ஏன் பாரதிதாசன் வச்சுக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு காரணம் வேணும்ல, அது என்னன்னாக்கா பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டிருப்பார். கனக சுப்புரத்தினம் என்ற பெயரை பாரதியார் மீதின் பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். இங்கே தாசன் என்பதற்கு அடிமை என்று பொருள், தாசன் என்பதற்கு அருமை என்று பொருள். இவரை பின்பற்றி ஒரு பார்த்தீங்கன்னாக்கா பாரதிதாசன் பரம்பரை, வாணிதாசன், கம்பதாசன், சுப்ரதாசன், கண்ணதாசன் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவரை பின்பற்றியவர் தாசன், தாசன் தான் இவரை வச்சு பின்பற்றி, அதாவது பாரதியாரை பின்தொடர்ந்தவர் பாரதிதாசன், பாரதிதாசனை பின்தொடர்ந்தவர் யார் பார்த்தீங்கன்னாக்கா பாரதிதாசனுடைய பரம்பரை என்று சொல்லக்கூடியது வாணி. அதாவது ஓடையாட உள்ளம் தூண்டுதே அப்படிங்கிறது வாணிதாசனுடைய பாடல்கள் உள்ள வருதம். அப்போ கம்பதாசன், கண்ணதாசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சுப்ரதித்தினதாசன் சுரதா, சுரதா என்கிறது துறைமுகம், தேன்மழை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய நூல்களாகும். அதாவது அவங்கவுங்களுடைய ஃபேஸ் வரும்போது அவங்களுடைய ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நம்மள அறியாமல் அந்த விஷயம் வெளியே வரும்பார். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்த விதம். இவருடைய கவிதைகளில் என்ன சொல்கிறாரு பாருங்கள், நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். பாரதிதாசன் பொறுத்த வரைக்கும் இப்படிய சாஃப்டாக எழுதுவார், ஆக்ரோஷமாக அப்படியே வேண்டும் வேண்டும் வாழிய வாழியவே, அது வேணும் இது வேணும் சொல்கிறது எல்லாமே யாருனாக்கா நம்ம பாரதியார் போடுவார். அப்படியே நார்மலாக சாஃப்டாக எடுக்கிறது பூரா எல்லாமே பாரதிதாசன் வருவார். பெண்கள் இவருடைய தம் கவிதைகளில் எந்தெந்த முதலான புரட்சிகரமான கருத்துக்கள்லாம் உள்வாங்கி பாடிக்கலாம் பார்க்கணும். உள் வாங்குறாரு பெண் கல்வி, பெண் கல்வி இல்லாமல் இருக்கும் பெண்களை கற்றுட்டாங்க அவங்க கைம்பெண். அப்போ கையில் ஒரு பெண் குழந்தைய வச்சுருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. கைம்பெண் மறுமணம் பண்ணிக்கலாம், ஏன்னா அவங்க படிச்சுருக்கலாம் மறுமணம் பண்ணலாங்க. இது என்னடா மறுமணம் பண்ணாங்க நம்மளுடைய ஒரு மாதிரி நினைக்கிறவங்க எல்லாமே, அவங்களுக்கு ஒரு பொது உடைமையோ அவங்களுக்கு பகுத்தறிவே இல்லை அப்படின்னு ஞாபகம் சரிங்களா. பொது உடைமை பகுத்தறிவு தம் கவிதைகளில் முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடியவர் யாரும் கேட்டுவிட்டு அங்கே தந்தை பெரியார் வச்சுனாலும் அடிச்சிடக்கூடாது சரிங்களா. நல்லா உள்வாங்கி படிக்கணும் சரிங்களா. தம் கவிதைகளிலும் இந்த முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடி உள்ளாருன்னு பார்க்கணும். பாடுறாரா அங்கே போடுறாரா போராட்டம் பண்ணுறாரான்னு மட்டும் பார்க்கணும் சரிங்களா. அப்போ பெண்கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியிருக்கிறார். இந்த பாரதிதாசன் பொறுத்தவரைக்கும் இன்பத்தமிழ் சரிங்களா, இன்பத்தமிழ், இன்பக்கல்வி, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரிகள் மூலம் ஆறாம் புக்கில் உள்ள வருவார். ஆறாம் புக்குலையும் ஏழாம் புக் சம்திங் உள்ள புக்குலையும் வருவார். அதை சார்ந்து ரெண்டுமே பாருங்கள், ரெண்டு பாடத்தை இவருடைய அறிஞர் மூலயமா உள்ள வைக்கிறோம் பாருங்கள் சரிங்களா. பெண்கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியுள்ளார். நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டியுள்ளார், செந்தமிழுக்கு பல பெயரை சூட்டிருக்கார். அதான் பாருங்கள் இங்கே பாருங்கள், இன்பத்தமிழ் கல்வி சரிங்களா, இன்பத்தமிழ் சரிங்களா, இன்பத்தமிழ் கல்வி, இன்பத்தமிழ், இன்பத்தமிழ்னா யார், இன்பத்தமிழ் கல்வினா யாருங்க, ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா பாரதிதாசன் தான் அவருடைய பாடல் அவருடைய இதில் வந்திருக்கும். செந்தமிழுக்கு பல பெயர் சூட்டி வச்சிருக்காரு. எப்படிலாம் சூட்டார் பார்ப்போம், தமிழ் இன்னல்கள் தீர்க்கும் வழி, இன்பத்தமிழ் கல்வி ஒன்றாகும் ஒன்றை கவிதையை படைத்தவர் சரிங்களா. அப்போ பன்முக ஆற்றல் இவர் என்னென்ன ஆற்றலாக இருக்கு பாருங்கள். இவர் ஒரு கவிஞர், இதழாளர், தமிழ் ஆசிரியர், கவிஞர், இதழாளர், ஆசிரியர், தமிழ் ஆசிரியர், கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர். இவர் மொழி, இனம், குடியாட்சி உரிமைகள் ஆகியவற்றை தம் கவிதைகளில் உறக்க வெளிப்படுத்தியதால் பெற்ற பெயர்கள் புரட்சி கவிஞர், பாவேந்தர். ஏன் பாவேந்தர் புரட்சி கவி என்று சிறப்பு பெயர் அழைக்கணும்னு சொல்லணும் பார்த்தீங்களா, இதுதான் காரணம் சரிங்களா. இவருடைய பெற்ற பெயர் தான் பார்த்தீங்கன்னாக்க மொழிக்காகவும் இனத்துக்காகவும் குடியாட்சி உரிமைகளுக்காகவும் பாடுபட்டு தம் கவிதையில் உறக்க வெளிப்படுத்தியால் இந்த புரட்சி கவி கவிஞரும் பாவேந்தர் இந்த பட்டத்தை கொடுத்துருக்காங்க சரிங்களா. சிறப்பு பெயர் அழைக்கப்படுறாங்க. இவருடைய புலமையை மட்டும் பாருங்களேன், இவருடைய புலமையை மட்டும் பாருங்கள். அதாவது சொன்ன பார்த்தீங்களா, இப்படி கண்ணாடி போட்டுருப்பாரு, இப்படி ஏறினத்திற்கு இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. அந்த ஞாபகம் வச்சுட்டாவே பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழோடையில் தந்துடும். பிரெஞ்சு மொழியில் தொழிலாளருடைய சட்டத்தை தமிழோடையில் மாற்றி கொடுத்துருக்காரு. ஃப்ரெஞ்சிலேருந்து தமிழுக்கு மாற்றி தொழிலாளர் சட்டம்னா என்ன இருக்குது அது நீங்களும் தெரிஞ்சுக்கணும் சொல்லி மாற்றிருப்பார். இவர் பார்த்தீங்கன்னாக்கா புதுவையில் பாரதியினுடைய கட்டளைக்கு இணங்க பாடியதுன்னு கேட்பாங்க சரிங்களா. பாரதியார் பாரதிதாச பாரதியார் சொல்லுக்கு இந்த கட்டளைக்கு ஏற்ற பாரதிதாசன் ஒரு பாடலை ஏற்றியிருப்பார், இணங்க பாடியது எதுங்கப்பா. எங்கெங்கும் காணினும் எங்கெங்கும் காணினும் சக்தியடா, தம்பி ஏழுகடல் அவன் வன்மையா வண்ணமடா அப்படிங்கிறார். இப்பாடலை பாரதியார்
ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியனுடைய கவிதை மண்டலத்தைச் சேர்ந்த கனக சுப்பரத்தினம் எழுதியது. சரிங்களா? கணித கனக சுப்பரத்தினம். கனக சுப்பரத்தினம் யார்? பாரதிதாசன். சரிங்களா? டக்குனு போய் மறந்துடக்கூடாது. யாருடைய இணங்க பாட்டு போயிருக்காரு? பாரதியாருடைய கட்டளைக்கு இணங்க பாடி போயிருக்கார். எங்கெங்கும் காணும் சக்தியடா தம்பி ஏழுகடல் அவள் வண்ணமடா அப்படிங்கிறார். சரிங்களா? எங்கெங்கேயும் பார்த்தேன் சத்திய காணும் தம்பி, அங்கே ஏழு கடல் அந்த வண்ணம் அடிக்குது பாருங்கள், ஏழு கலர் வண்ணம் வரும் பாருங்கள், அங்கே தெரியுறா அப்படிங்கிறார். சரிங்களா? இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, குறிப்பிட்டு சுயசிமித்திரன் இதற்கு அனுப்பினார். எங்கே எந்த இதற்கு அனுப்பினாங்க கேட்பாங்க, எந்த இதற்கு அனுப்பினாங்க? சுயசிமித்திரன் இதற்கு அனுப்பியிருக்கிறார். அப்போ புதுவையில் பாரதியினுடைய கட்டளைக்கு இணங்க பாடிய பாடல், எங்கெங்கும் காணினும் சக்தியடா தம்பி ஏழு கடல் அவள் வண்ணமடா அப்படின்ற பாடலை பாடியிருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுடைய பாரதிதாசன் இயற்றிய புதுவை அரசின் தமிழ்தாய் வாழ்த்து என்னும் பாடல், வாழ்வில் செம்மை செய்பவள் நீயே அப்படிங்கிறார். பாரதிதாசனுடைய என்னங்க, பாரதிதாசன் இயற்றிய புதுவை அரசின் தமிழ்தாய் வாழ்த்து பாடல், வாழ்வில் செம்மையை செய்பவள் நீயே அப்படிங்கிறார். பாரதிதாசன் பெயரால் தமிழக அரசு திருச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளார். பாரதிதாசன் பெயரில் தமிழக அரசு திருச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்திற்கு பாரதிதாசன் ஒரு பெயர் வச்சுருக்காங்க. பாரதிதாசன் பெயரில் தமிழக அரசு வழங்கிய விருது பாவேந்தர் விருது. தமிழ் அதாவது பாரதிதாசனுக்கு ஒரு தமிழ் அரசு விருது கொடுத்துருக்கு, அது பாவேந்தர் விருது. சொன்ன பார்த்தீங்களா, பாரதிதாசன் நடத்திய இலக்கிய இதழ் குயில். குயில் வந்து இவருடைய இதழ். குயில் இதழ் யாருன்னு பார்த்தா பாரதிதாசன். குயில் பாட்டுன்னு யாருன்னு கேட்டால் பாரதி யார், ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஒன்று பாரதியாருக்கு ப்ளஸ் வச்சுக்கிங்க, இவருக்கு மைனஸ் வச்சுக்கிங்க. சரிங்களா? இப்படி வச்சா ஞாபகம் மறக்காமல் இருக்கும். இல்லை, இந்த இலக்கிய இதழ குயில் என்ற இலக்கிய இதை எழுதியது யாருன்னு கேட்டால் பாவம் தான். பாவம் பண்ணிட்டியாடா, குயில இதழ் எதிரிக்காடா, பாவம் பண்ணிட்டேன்னா பாவம்னா பாவதா பாவேந்தர் பாவர் பாரதிதாசன். சரிங்களா? அப்போ பாவம்னா பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவாங்க. அப்போ இது வந்து சும்மா ஜஸ்ட் சாட்டு தான் சொல்கிறது. இது இது பண்ணணும். சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் பிசிராந்தியர். இவர் எப்பவுமே பிஸியாகவே இருப்பார். அப்போ என்ன பண்ணுவார், சரி இவருக்கு ஒரு விருதை கொடுத்துடா அப்படின்னு சொல்லி சாகித்ய விருதை கொடுத்துருப்பாங்க. அதான் அடுத்து பாருங்கள், இவருடைய இன்பத்தமிழ் இன்பத்தமிழ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா, இவர் அந்த குடும்ப விளக்கு இந்த இன்பத்தமிழ் அப்படிங்கிற இதில் பாருங்களேன் பாட்டு பாடியிருப்பார். ஏழெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். ஏழெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் அப்படின்ற பாடல் எழுதியவர். பாடல் பார்த்தீங்கன்னாக்கா இன்பத்தமிழ் கல்வியில் இருக்கும். அவரும் பாரதிதாசன் தான். ஆறாம் வகுப்பில் முதல் பாடமே இன்பத்தமிழ்னு இருக்கும். சரிங்களா? இன்பத்தமிழ் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அதாவது தமிழுக்கு அழகாக கொஞ்சிய அதாவது குழந்தையை கொஞ்சுவது போல் சொல்லியிருப்பார். தமிழுக்கும் நிலவென்று பேர், இந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு நிலவு பால் வானம் இது எல்லாமே சுடருக்கு சுடர்ந்த தேனு கவிதைக்கு வானு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே சொல்லியிருப்பார். இந்த பாரதிதாசன் சொல்லியிருப்பார். அவருடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா தமிழ் பேரு அப்படிங்கிற பேரில் வந்திருப்பார். ஏழு எடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான்கிறார். நான் ஏதோ எழுத தான் கவிதை எழுத தான் ஒரு ஏடு எடுத்தேன், அவர் என்னையே எழுத சொல்லிட்டு அப்படின்னு சொன்னது பாரதிதாசன். சரிங்களா? கல்வி இல்லாத பெண்கள், இதை பெண்களை பற்றி நல்லா சொல்லியிருப்பார். அதாவது கல்வி இல்லாத பெண்கள் கலர்நிலம். கல்வி வேணும், பெண்களுக்கு கல்வி வேணும்னு சொன்னது. அதனால தான் கல்வி இல்லைன்னா பெண்கள் வந்து வெறும் கலர்நிலம் தான் மட்டும்தான், கல்வி வச்சு தான் உங்களுடைய இதை காட்டணும் அப்படின்னு சொல்லி, அதாவது உங்களுடைய ஒரு விஷயத்தை காட்டினா கல்வி வச்சு காட்டுங்க அப்படின்பார். சரிங்களா? பெண்களுக்கு அழகு இல்லை, அழகு தேவையில்லை, படிப்பு மட்டும்தான் முக்கியம் சொல்லியிருப்பார் இந்த பெரியார் நினைக்கிறேன். சரிங்களா? அப்போ நிலத்தில் அதாவது புல் விளைந்த திடமெல்லாம் வளைந்து விளைந்திடலாம் பாருங்கள், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்கள் விளைதல் இல்லை. புல் விளையும், நல்ல புதல்கள் விளைய மாட்டாங்க. கலர் இல்லைனாக்க வேஸ்ட் அப்படிங்கிறார். அதாவது பெண்களுக்கு கல்வி இல்லைனா வேஸ்ட் சொல்கிறாரு. அப்போ குடும்ப விளக்கு பகுதி இரண்டு விருந்தோம்பல் அப்படின்ற இதுலேருந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? கல்வி இல்லாத பெண்கள் கலநிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்கள் விளைவதில்லை என்று சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, தந்தை பெரியாருடைய கவிதைகள் பார்க்கணும். தந்தை பெரியாருடைய சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் பாரதிதாசன். தந்தை பெரியாருடைய சிந்தனை எல்லாமே பெரியார் சிஞ்சாரி அப்படி இப்படி கவிதை எழுதி பாரதிதாசன் கொடுத்துருவார். அப்போ வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசனால் எழுதப்பட்டது புரட்சி கவி. 1937 புரட்சி கவி என்னும் பாரதியாருடைய சிந்தனைகளில் இவர் கவிதை எழுதி வடிவில் தந்துள்ளார். சரிங்களா? இப்போ இவருடைய நூல்கள் பாருங்கள். நூல்கள் பொறுத்த வரைக்கும் செம்ம ஷார்ட்கட் வரும் பாருங்கள். நூல்களை பொறுத்த வரைக்கும் செம்ம ஷார்ட்கட் பாருங்கள். குடும்ப விளக்கு, ஒரு குடும்பத்தில் ஒரு விளக்கு இருக்குது, அந்த விளக்கு ஏற்ற ஆள் வரல. ஏன் வரலனாக்கா பாண்டியன் பரிசு அவங்க அங்கே போயிட்டார்.
எங்கே மதுரைக்கு போயிட்டார், கொர்க்கைன்றதால் தான் அப்படி இது சரிங்களா. அப்போ குடும்ப விளக்கு, இரண்டு வீடு, இரண்டு கிடக்கு, பாண்டியன் பரிசு வந்ததுமே அப்படி, பாண்டியனுடைய பரிசு திறந்ததுமே அந்த இரண்டு விளக்கு எப்படி ஆச்சுங்க அப்படி டக்குன்னு அப்படி வந்து வெளிச்சு வந்துடுச்சு சரிங்களா. அப்போ சேர தாண்டவம், சேர தாண்டவம் ஆடுவார், சேர மன்னா சேர தாண்டவம் ஆடுறாரு. ஏ அப்போ பார்த்தீங்கன்னா தமிழச்சின் கத்தி 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 எனக்கு எனக்கு ஒரு பாட்டு பாட தெரியும், குடும்பத்தில் பாட்டு பாட சொல்லிட்டு கத்தி கத்தியும் பாடுறாரு சரிங்களா. அப்போ தமிழ் இயக்கம், உங்களுடைய இயக்கம் இந்த தமிழ் இயக்கத்துக்காக நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. கண்ணகி புரட்சி காப்பியம் சரிங்களா, மதில் நடந்த சம்பவம் தான் அந்த கண்ணகியோடைய சம்பவம் நடந்திருக்கும், அதையும் நீங்கள் பண்ணிக்கங்க. குறிஞ்சி திட்டு, என்னை ஏன் திட்ட, நான் அப்படி ஒரு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன், அழகான ஒரு பரிசு. அவங்க அந்த அப்படியே அந்த பரிசு பிரிக்கும்போது இந்த தமிழச்சின் கத்திருப்பு அவங்க பா ஒரு அந்த அவங்க தங்கச்சி என்ன பண்ணுறாங்க, அப்படியே சிரிப்பு, அழகின் சிரிப்பு சூப்பராக வருது. அப்போ எனக்கு ஒரு இசை அமுது, அந்த இசையின் மூலம் நான் உங்களுக்கு பாட்டு பாட சொல்கிறாரு. இளைஞர் இலக்கியம், திருக்குறள் உரை, பாரதாசனுடைய கவிதைகள், இதில் எல்லாமே பார்த்தினாக்கா இப்படி இருக்கும் சரிங்களா. இது எல்லாமே பார்த்தினாக்கா பாரதாசனுக்கு வரக்கூடியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பாராத முத்தம் இது வரல சரிங்களா. இதெல்லாம் சேர்த்து படிச்சிங்க சரிங்களா. இதுதான் ஒரு நூல்கள், குடும்ப விளக்கு, இரண்டு வீடு, பாண்டியன் பரிசு, சேர தாண்டவம் ஆடுறாரு. அதாவது குடும்ப குடும்ப குடும்பத்து உள்ள போகும்போது இரண்டு கிடக்கு, பாண்டியன் கோவப்படுறாரு, சேர தாண்டவம் ஆடுறாரு, தமிழச்சின் கத்தி கத்தி எடுத்து எல்லாத்தையும் கண்ணை துரத்துறாரு, ஏன்னு வீட்டில் விளக்கேற்றலன்னு சொல்லி அங்கே தமிழ் இயக்கத்துக்காக இசையமைக்க போன அவங்க சொல்கிறாங்க. திட்டு திட்டுறாரு, அவங்க திட்டுபோது இவங்க சிரிக்கிறாங்க, அழகான ஒரு சிரிப்பு. அந்த இளைஞர் அப்படியே இலக்கியம் அப்படியே அமைதியாகிட்டார். திருக்குற உரை, பாரதாசன் கவிதைகள், இதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாரதாசனுடைய நூல்களுக்கு சொல்லப்பட்டது சரிங்களா. அடுத்த ஒருத்தரையும் பாருங்கள். தன் இனத்தையும் மொழியும் பாடாத கவிதை, வேறு இல்லாத மரம் கூடியில்லாத பறவை என்று பாடிய உருவிய கவிஞர் ரசுல் கம்சதேவ் போலவே பாரதிதாசனும் விளங்குகிறார் பாரதிதாசன் சரிங்களா. எப்படியும் ஞாபகம் வச்சுங்களா, வேறு இல்லாத மரம் கூடியில்லாத பறவை என்று பாடியவர், அதாவது வசூல் பண்ணிட்டு கம்சன் கேட்குறார் தேவு, கம்சதோவ் அப்படிங்கிறது சரிங்களா. வேறு இல்லாத தம் இனத்தையும் மொழியும் பாடாத கவிதை, பாடாத தன்னுடைய இனத்தையும் மொழியும் யாரா பாடாத கவிதையாக இருக்காங்க, அது வேறு இல்லாத மரத்துக்கு சமம், கூடில்லாத பறவைக்கு சமம் என்று சொன்னியவர் ரசுல் வம்சது வசூல் பண்ணிட்டு சொல்கிறார், தம்பி உன்னுடைய இனத்தையும் மொழியும் பாடு, அப்படி நீ பாடலைன்னா உன்னுடைய வேறு மரம் இருக்கும் ஆனால் வேறு இருக்காது, கூடு இருக்கும் ஆனால் பறவை இருக்காது, கூடில்லாத பறவை அப்படிங்கிறார். இதில் சொன்னது புறாவே ரசுல் கம்சது போலவே பாரதிதாசன் விளங்குறான்றது பாரதிதாசன் சொல்லியிருக்காங்க சரிங்களா. என்னை அதாவது இணையின்றி தந்தைக்கும், இணைகின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமின்ற தமிழ்நாடு தனக்கு என்னால் தினையளவு நாளுமே கிடைக்குமானால் அதாவது சித்தொழியும் நாள் எனக்கு திருநாள் ஆகும் என்று பாண்டியன் பரிசு வாயிலாக சொல்லப்படும் கருத்து பாரதிதாசனுடைய வாழ்க்கை குறிக்கோள் என்று சொல்லலாம். இதுதான் பாரதிதாசன் சரிங்களா, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், தொண்டு செய்வாய் அப்படிங்கிறது. தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைந்தோறும் துறைந்தோறும் துணிந்தெழுதே அப்படிங்கிறார். துணிந்தெழுதே அப்படிங்கிறார் தமிழுக்கு தொண்டு செய்ய தமிழுக்கு துறந்தோறும் துறைந்தோறும் தொண்டு துடித்தெழுந்து தொண்டு செய்வாய் அப்படிங்கிறாரு. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதல வேண்டும். எளிமையாக இருக்கணும், தமிழ் எழுதணும், இலக்கண நூலும் எழுதணும், அப்போ ரெண்டுமே முக்கியம். அப்போ எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும் 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 பாரதிதாசன் வேணும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இன்னொரு வேண்டும் வேண்டும் இருக்குது, அவங்க யாருனா அறிவுமதி, அவங்க அந்த பிறந்தநாள் வார்த்தைகள், நீண்ட 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 காலம் நீ நீடுவோடு வாழ வேண்டும் சொல்லலாம் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும், இலக்கணம் எளிய நடையில், அப்போ பாரதிதாசன் சொல்கிறாங்க சரிங்களா. பெண் எனில் பேதை இல்லை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது. பெண் என்பது சமமாக மதிங்க, அது பேதை கிடையாது, அந்த எண்ணமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுனாக்கா இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது சொன்னது பாரதிதாசன் சரிங்களா. பெண் எனும் பேதம் இல்லை இந்த நாட்டில் அப்படி சொன்னது சரிங்களா. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை, பெண் எனில் பேதம் என்ற பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிபடாது என்று சொன்னவர் பாரதிதாசன். விசால பார்வையில் விலங்கு மக்களை மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, புவியியலுக்கு நடந்து பொதுவியல் கடன் நடந்து பாரதிதாசன். விசால பார்வையில் விழுங்கு மக்களை மானுட சமுத்திரம் நான் என்று கூவு அப்படிங்கிறார். விசால பார்வையில் விசாலமாக பார்க்குறாரு, ஒரு பார்வையில் அப்படியே மக்களை விழுங்குற மாதிரியே பார்க்குறாரு. மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, புவியியலை நடந்து பொதுவியல் நடத்து என்று சொன்னவர் பாரதிதாசன். தமிழுக்கும் அமுது என்று பேர், அந்த இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இது இன்பத்தமிழ் பாரதிதாசன் கவிதைகள் தமிழில் ஆறாம் புக்கில் இருக்குது சரிங்களா. இப்போ இவரை பற்றி இவருடைய அறிஞர் ஃபுல்லாகவும் பார்த்துட்டோம், ரெண்டு தலைப்பு வந்ததையும் பார்த்துட்டோம் சரிங்களா. இவருடைய நூல்கள் பார்த்தாச்சு, எல்லாமே ஓவராலாக கனெக்ட் ஆகும் சரிங்களா.
அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பகுதியை ஈழ இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் சரிங்களா. தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும் உள்ளது சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இவர் ஃபேஸு, இவர் ஃபேஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுனார். ஃபேஸ் ஞாபகம் இருந்தால் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வரும். இன்பத்தமிழ் யார், அது பாரதிதாசனுடைய கவிதைகள் வந்திருக்கு. இன்பத்தமிழ் கல்வி என்ன யார், பாரதிதாசன் அவர் என்ன சொல்ல வராரு அங்கே, இது எல்லாமே ஒன்று. அப்போ பெண் என்றா பேதம் என்ற இந்த நாட்டில் இருக்கணும், உறுப்பு என்பது சரிபட சொன்னது யார், பாரதிதாசன். இவரை பற்றி ஓவராலாக அப்படியே ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணுங்க இந்த அளவுக்கு இருக்கும். ஓகே, பாரதிதாசன் முடிஞ்சிட்டு அடுத்தது பாரதியாரை பார்ப்போம். ஓகேங்களா. தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இவருடைய தமிழறிஞருக்கு வந்து ஃபுல்லாகவே சிலபஸ் ரீதியாக பகுதி ஆ ஆ இ எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். ஓகே, நன்றி, வணக்கம்.